ரெண்டு கொரிந்தியர் 11:1 பரிசுத்த பவுல் சொல்கிறார், என்னுடைய புத்தியினத்தை சற்றே சகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய பார்வையில் ஊழியக்காரன்களும் ஊழியக்காரிகளும் போதகரும் தீர்க்கதரிசிகளும் புத்தினராக காணப்படலாம். ஆமாம், தெர் மைட் பி திங்ஸ் விச் மேக் அஸ் இரிட்டேட்டட் அண்ட் ஆங்கிரி வித் த சர்வன்ஸ் ஆஃப் காட். ஊழியர்களை பார்த்தா மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லாமல் பார், போடுற ட்ரெஸ்ஸை பார், ஆளையும் முஞ்சியும் பார் என்று சொல்லி ஊழியக்காரரை குறித்து நாம் பேசக்கூடும், யோசிக்கக்கூடும், அப்பேற்பட்ட உணர்வுகள் நமக்கு வரக்கூடும். குறிந்திய சபையில் இருந்த மக்களுக்கு பவுலை பார்த்தாலே ஒரு மாதிரி, என்னடாவே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கானேன்னு சொல்லி ஒரு மாதிரி அவள் யோசிச்சிருக்கக்கூடும். அதை பரிசுத்த பவுல் உணர்ந்து, என்னுடைய சரீர பிரகாரமான குறைகளையும் என்னுடைய சரீர பிரகாரமான உலக பிரகாரமான காரியங்களை நீங்கள் பார்த்து விட வேண்டாம், நான் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன், அதை பாருங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை சுற்றி இருக்கிற கவரு வச்ச பையோ அந்த பாக்கெட்டோ அசிங்கமாக இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்க சரக்கு நல்லதாக இருக்குமானால் அதை எடுத்துக்கொள்வோம். ஆவியில் நமக்கு அந்த விளங்கி கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கட்டும். நன்மையை தெரிந்து கொள்வோம், முன்னேறி செல்வோம். காட் பிளெஸ் யூ.